நண்பர்கள் அனைவருக்கும் கடல் பருந்து தமிழ் யூடியூப்பின் அன்பான வணக்கங்கள். இப்போ மீன் வெட்டுறதை பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து தோளன் மீன். இதில் ஆங்கிலத்தை வந்து கிஸ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முத்த மீன் மீன்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த மீன்கள் வந்து பாறைகளுக்கு இடையில் வாழக்கூடிய மீன் இது. அதாவது சேறு பாறை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு இடையில் வாழக்கூடிய மீன் இது. ரொம்ப ஒரு டேஸ்டான மீன் தான், நல்ல சதப்பாங்கான மீன். ஆனால் இது இதில் வந்து செதில்கள் அதிகமாக இருக்கு. இந்த செதில்களை செதுக்கிறாரு பாருங்க, இந்த செதில்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த மீனில். கொஞ்சம் எல்லா பக்கமும் சுற்றி நல்லா செதுக்கிட்டோம்னா அந்த மீனை வெட்டவும் ஈஸியாக இருக்குது. செதிலில் வெட்டிட்டு துடுப்புகளை வெட்டிட்டு அடுத்து வாழை வெட்டுறாரு. இந்த மீன்களில் முக்கியமாக வந்து வெட்ட போகும்போது வால் பகுதியை வெட்டிட்டோம்னா தலைப்பகுதியில் வந்து பிடிச்சிக்கிட்டு வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே கேட்க வெட்டின மாதிரி வெட்டுறாரு. இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், பார்க்குறதுக்கு நல்லா சிகப்பாக இருக்குது பாருங்கள். அதோடைய சதப்பகுதியெல்லாம் சிகப்பாக இருக்குது, சிகப்பாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அது மாதிரி மேலே வந்து கொஞ்சம் வெள்ளை படந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொழுப்புகள் நல்லா கொளுத்த மீன் வகையை சேர்ந்த மீன். இந்த மீன் பார்க்கும்போது தெரியுது நல்லா கொளுத்து அழகாக இருக்குது இந்த மீன். இந்த மீனை வந்து குழம்புக்கு தோதாக வெட்டுறாரு, அதாவது குழம்புக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போடுறாங்க. பொரியலுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த மீன்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது ரொம்ப மெல்லியதாக இன்னும் சின்னதாக வெட்டணும், அப்போ தான் உங்களுக்கு மசாலா சேர்ந்து பொரிக்க போகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறாரு, பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து தலையை வெட்டிடுறாப்புல. தலை வந்து இந்த மீனை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அந்த தோளை மீனில் வந்து நாலில் ஒரு பங்கு வந்து தலை வெயிட்டு வந்துடும். அதாவது அந்த மீன் வந்து மூணு கிலோ இருக்குன்னு வச்சுக்கலேன், முக்கால் கிலோ வந்து தலையிலே கழிஞ்சிரும். அந்தளவுக்கு தலை வந்து ரொம்ப கனமான மீன் இது. இப்போ வந்து நடுப்பகுதியை வந்து வெட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்ன காரணம், அதோடைய முதுகெலும்பு மற்ற அந்த சிறு சிறு எலும்புகள் ஃபுல்லாக என்ன செய்யணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் வெட்ட கஷ்டப்படுறாரு. இதை வெட்டினதுக்கப்புறம் அந்த உடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாருன்னா குறுக்கு சாவலை வச்சு வெட்டுவாங்க பாருங்கள். அந்த குறுக்கு சாவலை வெட்டுறது இந்த வயிற்று பகுதியை வந்து அப்படியே தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக எடுக்க போகும்போது நமக்கு வந்து மீன்களை வெட்டி அதை நல்லா கூறு போடுறதுக்கு துண்டு போடுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நல்லா அழகாக வெட்டுறாரு பாருங்கள். அதாவது ஒரு சின்ன அருவாக தான் இவருக்கு. மீன் வெட்டுறதுல ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவர் இவர். வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரை இது வந்து பகுதி நேரமாக வந்து மீன் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெட்டுறதுக்கு கஷ்டமாக வெட்ட தெரியாதவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஈஸியாக அந்த மாதிரி அருவாளை வச்சு வெட்டிட்டு போயிடுவார். இந்த பாருங்கள் குறுக்கு சாலை வெட்டினோம் அந்த வயிற்று பகுதியை நல்லா அழகாக நீட்டாக ஸ்லைஸ் மாதிரி வருது வெட்டுறதுக்கு. இந்த மீனுக்கு வந்து வடகடலில் உள்ள மீன், அதாவது மண்டபம் கடற்கரையை பொறுத்தவரையும் எங்கள் ஊரை பொறுத்தவரையும் தென்கடல் வடகடல் ரெண்டு கடற்கரை இருக்குது. வடக்கு கடற்கரையில் உள்ள மீன்கள் வந்து சிறு மீன்களாக இருக்குது, அதாவது 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி தான், ஆனால் ருசி அதிகமாக இருக்குது. தென்கடல் மீன்களில் வந்து 10 கிலோ 20 கிலோவில் ஆழ்கடல் போட்டி இருக்கனால நிறைய அதிக எடை உள்ள மீன்கள் வரும், ஆனால் வந்து ருசி வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த வடகடல் மீனுக்கு வந்து ருசி அதிகங்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் போட்டியாக கூட சில சமயம் மீன்கள் வந்து போகிறது உண்டு. எல்லா மீன்களுமே கொளுத்து போய் தான் வரும், கொளுத்து நல்லா ருசியாக இருக்குது. சின்ன மீன் தான் பார்க்குறேங்க, ஆனால் வந்து நான் பெரிய மீன் அதாவது தென்கடலில் உள்ள பெரிய மீனோட வந்து இந்த வடகடல் உள்ள மீன் உள்ள ருசி தான் அதிகமாக இருக்குது. இந்த வயிற்று பகுதி எவ்வளோ அழகாக நீட்டாக அப்படியே ஸ்லைஸாக அப்படியே வெட்டிட்டா இருப்பாருங்க. வெட்ட போகும்போதே நமக்கு தெரியுது எவ்வளோ அழகாக, அதாவது காய்கறியை வெட்டுற மாதிரி இப்படி ஈஸியாக வந்து வயிற்று பகுதி வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த முதுகு பகுதி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் வெட்ட போகும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை வச்சு கூட நம்ம வந்து மீன்களை வந்து வெட்டிடலாம். இப்போ வந்து போய் அந்த தலைப்பகுதியை வந்து வெட்டுற, இந்த தலைப்பகுதியை வந்து தனியாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ருசியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மீனை வெட்டி கேட்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா இதையே அப்படியே கூறு போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி குழம்புக்கு தோதாக வெட்டி கேட்டினமோ அந்த தலையை வந்து வெட்டி எடுக்கிறாரு. தலைப்பகுதியை வந்து தனியாக குழம்பு வைக்க போகும்போது அந்தளவுக்கு ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள், எந்தளவுக்கு அழகாக நீட்டாக வெட்டுறாரு அப்படின்னு சொல்லி. இந்த மீன் வந்து ஒரு 3 கிலோ இடம் உள்ள மீன். இதில் வந்து வெட்டு போகும்போது என்ன செய்யும்னா அதிகமான கழிவு இருக்காது. மிஞ்சி போனால் அந்த 3 கிலோ மீனில் வந்து ஒரு 1/4 கிலோ கழிவு தான் இருக்குது. அது குடல் இறப்பெல்லாம் சேர்த்து அந்த கிடக்கிற அதுதான் அவ்வளோ கழிவு. மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து குழம்புக்கோ பொரியலுக்கோ அப்படியே முழுமையாகவே உதவிடும். இந்த மீன்கள்லாம் அதிகபட்சம் வந்து நம்ம ஊர்களில் வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து வரத்து கம்மியாக இருந்தால் ஒரு 250 ரூபாய் போகும், அவ்வளோதான். இந்த மீனை வெட்டி கொடுக்குறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. வெட்டி முடிச்சா நல்லபடியாக வெட்டி அடுத்து வெட்ட சொன்னவருக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வெட்டுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற வீடியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.